நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ இதுவரைக்கும் நமக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஜியோலேருந்து ஜியோ கால் பண்ணாலும் ஃப்ரீ தான். அதே மாதிரி ஜியோலேருந்து அதர் நெட்ஒர்க், அதாவது ஏர்டெல், வோடஃபோன், அந்த மாதிரி நம்ம எது கால் பண்ணாலும் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜியோலேருந்து நீங்கள் எந்த, அதாவது ஜியோ டு ஜியோ நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ ஃப்ரீ. பட் நீங்கள் மற்ற கால்ஸ், அதாவது ஏர்டெலுக்கோ வோடஃபோனுக்கோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மொபைலுக்கு நீங்கள் கால் பண்ணாலும் இனிமேல் நீங்கள் சார்ஜஸ் கட்டுற மாதிரி வரும். இனி அது ஃப்ரீ கிடையாது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து நீங்கள் 6 பைசா வந்து நீங்கள் ஜியோவுக்கு பே பண்ணுற மாதிரி வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி ஜியோவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி 9 அக்டோபர் நாளையிலேருந்து நீங்கள் பண்ணுற எந்த ரீசார்ஜாக இருந்தாலும், அதுக்கு நீங்கள் 149, 199, 299 எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் நீங்கள் ஜியோ டு ஜியோ மட்டும்தான் ஃப்ரீயாக பேச முடியும். அதர் நெட்ஒர்க்கு நீங்கள் பேசணும்னா தனியாக டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். அந்த டாப்அப் வந்து 10 ரூபாயிலேருந்து 20, 50 அந்த மாதிரி நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டாப்அப் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ, அதாவது 10 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா அந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். அந்த 10 ரூபாயில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் வோடஃபோன், ஏர்டெல் அந்த மாதிரி மற்ற நெட்ஒர்க்கு பேசும்போது உங்களுக்கு 6 பைசா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது அதாவது அக்டோபர் 10லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ அவங்க ஜியோலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ராய் இருக்குது, ரெகுலேட்டரி சிஸ்டம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 6 பைசா வந்து ஜியோலேருந்து வந்து இது வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால அவங்களுக்கு 13,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதனால் இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கஸ்டமர்கிட்டேருந்து அவங்க இந்த 6 பைசா வந்து அவங்க வசூல் பண்ண போகிறாங்க. இனிமேல் நம்ம இது மாதிரி அன்லிமிட்டடாக பேச முடியாது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து ஜியோவுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்போ வரைக்கும் இருக்கும், இது இன்கேஸ் அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ராய் வந்து 2020 இந்த சார்ஜஸ், அதாவது ஐயூசி சார்ஜஸ், அதை நெட்ஒர்க் பேசும்போது 6 பைசா சார்ஜ் பண்ணுறதை நிறுத்துறதை பற்றி கன்சல்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 2020 அவங்க இந்த மாதிரி சார்ஜரை நிப்பாட்டினா இவங்க, அதாவது ஜியோ, அந்த 6 பைசா நம்மகிட்ட வந்து வசூல் பண்ணுறதை நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் நாளையிலேருந்து பண்ணுற அடுத்த ரீசார்ஜ் முதற்கொண்டு நீங்கள் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஃப்ரீ கிடையாது இனிமேல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன அப்டேட்டுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. நீங்கள் மைஜியோ அப்ளிகேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே இதோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த PDF கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.